हेलो फ्रेंड्स वेलकम टू ससी समियल मनक मनक समिकला सुविक सुविका रुसिकला इनके मीन वरुवलुंगा अदावदु रोम्ब ईसियान मेथडल रोम्ब सीक्रमावुं वीटलिये रोम्ब टेस्टावुं एप्पडि सेय्यिरदु अदावदु पुलिय अंद मसाला एल्लाम पोट्टु एप्पडि नम्ब अदु ऊर वच्चु सेय्यपोरदु तेलिवा अंद वीडियोल पार्क्कलाम वांग पोलाम அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளிங்க அதை நல்லா ஊற வச்சு தண்ணியில திக்கா கரைச்சு எடுத்துக்க புளி தண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இந்த மீனுக்கு தேவையான அளவு salt எடுத்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் red chilli powder ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் धनिया தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் மிளகு தூள் ஒரு half ஸ்பூன் அளவு எடுத்துக்கலாம் இப்போ தண்ணி சேர்க்க வேண்டாம்ங்க இது எல்லா மசாலாவையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் தண்ணி சேக்காம கலந்து விட்டுக்கலாம் பாருங்க மசாலாவை நல்லா கலந்து விட்டாச்சு அவ்வளவுதாங்க நம்மளுடைய மீனுக்கு போட மசாலா ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் ஒரு மீன் தனியா கண்ட மீனுங்க தனியா கழுவி வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இந்த மசாலாவுல எல்லா மீன்லயும் மீன்ல எல்லா இடத்தலயும் படும்படி நல்லா மசாலா தடவி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க இந்த மாதிரி எல்லா இடத்தலயும் படும்படி நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் உங்களுக்கு காரம் இன்னும் அதிகமா வேணும்னா உங்க டேஸ்ட்க்கு ஏத்த மாதிரி நீங்க இன்னும் அதிகமா கூட சேர்த்துக்கோங்க பாருங்க மீனுக்கு நல்லா மசாலா இப்ப தடவி வச்சாச்சு இப்போ ஒரு அரை மணி நேரத்துல இருந்து 1 மணி வரைக்கும் நல்லா ஊறட்டும் இது நல்லா ஊறிச்சுனா மசாலா உள்ள நல்லா இறங்கினா டேஸ்ட் நல்லா உங்களுக்கு எடுத்து கொடுக்கும் உங்ககிட்ட மிளகாய் தூள் இல்லினாலும் குழம்பு மிளகாய் தூள் கூட சேர்த்து நீங்க செய்யலாம் இப்போ பாருங்க மீன்ல நம்ம மசாலா தடவி 1 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சுங்க அரை மணி நேரம் ஊறினா கூட போதும் இப்போ ஒரு கல்லு எடுத்துக்கேன் தோசை கல்லு அதல எண்ணெய் சேர்த்திருக்கேன் இப்போ நம்ம மீன் பொரிச்சு எடுத்துக்கலாம் இப்ப ஸ்டார்டிங்ல கல்லு நல்லா காஞ்சிடுச்சுங்க இப்போ நம்ம லோ फ्लेம்ல வெச்சுக்கலாம் லோ फ्लेம் மீடியம் फ्लेம்ல வெச்சி மீனை வேக வெச்சுக்கலாம் பாருங்க இப்போ பின் பக்கம் நல்லா ரோஸ்ட் ஆயிருக்கு திருப்பி விட்டுக்கலாம் நல்லா வெந்திருக்கு ஒரு பக்கம் இப்போ திருப்பி விட்டாச்சு திருப்பி விட்டதுக்கு அப்புறம் எண்ணெய் தேவைப்பட்டா கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ கொஞ்ச நேரம் வேகட்டும் லோ फ्लेம்லயே பாருங்க இப்போ நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம ப்ளேட்டுக்கு மாத்திக்கலாங்க டேஸ்டா ரொம்ப கிறிஸ்பியா ரொம்ப அருமையா ரெடி ஆயி வந்திருக்குங்க நம்மளுடைய கண்ட மீன் வறுவல் இதே போல கண்ட மீனை வச்சு பாட்டி சொன்ன மெத்தட்ல ஒரு மீன் குழம்புங்க அதாவது கண்ட மீன் குழம்பு எப்படி செய்யதுன்னு ரைட் சைடுல இருக்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இது உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகே பை